சிங்கிட்டு இணை உலக மாளிகை எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வந்து டேக்கன் த்ரீ அப்படிங்கிற ஆங்கில படத்தை பத்தின ஒரு சிறு திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஐஎம்டிபியில வந்து ரேட்டிங் வந்து 6 அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கும் மேல வந்து பார்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து இதோட மெட்டாஸ்கோர் வந்து 26 அப்படின்ற அளவில் தான் இருக்கு. இந்த டேக்கன் த்ரீன்றது வந்து ஒரு மூணாவது சீக்வல், அதாவது டேக்கன்ற முதல் படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2008 போல வந்துச்சு. அதுக்கப்புறமா டேக்கன் டூ, அதுக்கப்புறமேட்டு த்ரீ. அந்த முதல் பாகம் அளவுக்கு மற்ற இரண்டு பாகங்களும் சொல்லி கொள்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஒரு முறை வந்து பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதே நேரத்தில் இதில் அந்த டேக்கன் முதல் சீக்வலில் நடித்த லியாம் நீசன் அவர்களும் அதே மேகி கிரேஸ் அவங்களும் தான் வந்து தந்தை மகளாக வந்து இந்த படத்துலேயும் வந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த படத்தோட முக்கிய கதை கரு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் வந்து எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து கடத்தப்பட்டுரும், அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் செய்வார், அந்த அவரோட பெண்ணை வந்து மீட்டி எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பாகத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை, அந்த கொலை வந்து யார் வந்து செஞ்சாங்க, இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் சீக்வன்ஷில் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொலைக்கு காரணம் யார், அந்த கொலை நடந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக லியான் நீசன் வந்து இருக்கிற மாதிரி ஆகிடும், இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்றத அவர் நிரூபிக்கிறதுக்கு என்னென்னா செய்யக்கூடியவராக இருக்கிற பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீக்வன்ஸில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. கதை வந்து அப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கும். இதில் அவரோட மகளாக வர மரியா கிரேஸ் அப்படிங்கிறவங்களும் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களா, இல்லை என்ன நடக்குது, யார் வந்து இந்த கொலைக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு தான் வந்து இந்த படம் வந்து நகரக்கூடிய வகையில் இருக்கும். சில இடங்களில் வந்து இந்த சினிமேட்டோகிராஃபிக் அப்படிங்கிற அந்த ஒன்று வந்து கொஞ்சம் பெரும்பான்மையான ஒரு அபரிவிதமாக இருந்தது அப்படின்னாலும், அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து சிறப்பான முறையில் தான் வந்து அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்க இயலும். மற்றபடி வந்து இந்த படம் யாருக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக லியாம் நேசனோட நடிப்பை வந்து ரசிக்கக்கூடியவர்கள், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விருந்தாக தான் இருக்கும், ஒரு சிறப்பான முறையில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கலாம். அதை தவிர்த்து ஒரு ஆக்ஷன் சீக்வல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இல்லை ஒரு த்ரில்லர் சீக்வன்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த படைப்பை வந்து பார்க்கலாம். இது போன்ற தொடர்ச்சியாக மற்ற படைப்புகளோ இல்லை திரை விமர்சனங்களையோ காண செங்கிட்டு லைஃப் ஃபர்ஸ்ட் லுக்கில் இணைந்திருங்க. பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி. நன்றி, வணக்கம்.